अभयम् गुरुवे शरणम् गुरुवे अभयम् गुरुवे त्रयम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात् சம்பு மகாதேவா, இன்றைக்கு ஆத்திச்சூடியிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி ஐயமிட்டு உண். ஐயம் என்றால் பிச்சை. உணவளித்து நாம் உண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒரு வேளையாவது உணவிட்டு உண், ஐயமிட்டு உண். இந்த ஐயமிட்டு உண் அப்படிங்கிறத தான் திருமூலர் கூட யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பிச்சையிட்டு உண் அப்படிங்கிற அந்த ஐயமிட்டு உண் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தர்மத்திலேயே சிறந்த ஒரு தர்மம் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்னதானத்தை நமக்கு விளக்கிறதா இருக்குது. நம்முடைய இந்து சமயத்தில் தான், இந்த சனாதன தர்மத்தில் தான் காக்கைக்கு உணவிடுதல் சனி தோஷம் நீங்கும், பிதருக்களுடைய தோஷத்துக்கு உங்களுக்கு காக்கைக்கு உணவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க. அன்றாடமே முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேருக்கு வீட்டில் தீராத பிரச்சனை, எல்லாம் செல்வம் இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் அமைதி இருக்காது, நோய் நொடிகள் நீங்காது. இதுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடும் பிதர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பிதர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடும் ரொம்ப முக்கியமாக நம்முடைய சமயத்தில் சொல்லப்படுது. தினமே சமைக்கிறதுக்கு அரிசியை எடுக்கும்போது அவங்களுடைய குலதெய்வத்தை நினைக்கணும். சமைச்சு முடித்த பிறகு அந்த சாதம் அந்த பாத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு குவளையில் நீர் வச்சு நம்முடைய முன்னோர்களை நினச்சி காக்கைக்கு கொஞ்சம் அந்த உணவை எடுத்து வச்சுட்டு யாராவது ஒரு ஏழைக்கு தினம் சாப்பாடை கொடுத்துட்டு வந்தால் கொஞ்ச நாட்களில் நம்முடைய நோய் நொடிகள் தீராத பிரச்சனைகள் நமக்கு இனம் புரியாத பல விதமான விஷயங்கள்லிருந்து முழுமையான விடுதலை நமக்கு கிடைக்கிறத நம்ம கண் கூட காணலாம். அதனால் இந்த ஐயமிட்டு உண்ணுங்கிறதுல அவ்வளோ ஒரு தாத்பரியம் இருக்குது. சாதுக்களுக்கு இடுவது பிச்சை, அடியார்களுக்கு இடுவது அன்னம் பாலிப்பு. இது இரண்டுமே ரொம்ப முக்கியமாக நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமயத்தில் மக்களுக்கு அறிவுறுத்தும் வண்ணம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம நினைவில் கூறுவோம் என்பதை கூறி நிறைவு செய்வோம். சிவாய நமோ.